ஜோசி, நீங்க சமைச்சிட்டே இருங்க. எங்க வீட்ல இருந்து அம்மா கால் பண்றாங்க. சரி கதை. நம்ம என்ன பேசிட்டு வந்தோம்? சரி ஓகே. கீர்த்தி, நீ எங்க இருக்க? நீ இல்லாம ஒவ்வொரு செகண்டும் நகத்துறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. கதிர், எனக்கும் அப்படித்தாண்டா இருக்கு. நீயும் பூவரசியும் இல்லாம ஏதோ ஒரு மாதிரி மனசு டல்லாவே இருக்கு. ஐ மிஸ் யூ போத் அ லாட். நாங்க வரலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா இங்க டிரைவர் யாருமே இல்ல. அதே மாதிரி இங்க இருந்து அந்த ஊருக்கு போறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. டிராவல் பண்றதுக்கு போலீஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டோட்டல் ஊரே ஷட்டவுன்ல இருக்கு. என்னது ஷட்டவுனா? நீ சொல்றத பார்த்தா இன்னும் 20 நாளைக்கு நீ எங்க நான் எங்கன்னு இப்படியே தான் போகுமா? சான்ஸே இல்ல. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. என்ன ஆனாலும் நான் உன்னை கண்டிப்பா பார்க்க வருவேன். நீயும் பூவரசிக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவேல? இதெல்லாம் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பண்ற சதிதான். ஆனா உலகமே அழிஞ்சாலும் நான் உன்னை விட்டு தனியா இருக்க மாட்டேன். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம எப்படியாச்சும் மீட் பண்ணிடலாம். எப்படியாவதா? கண்டிப்பா நம்ம மீட் பண்றோம். கீர்த்தி, நான் உன்னை சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்காத. டேய், என்னடா ஏதாவது ட்விஸ்ட் கொடுக்க போறியா? இல்ல, நான் இத எப்பவும் சொல்லிருக்கணும். இப்பவும் சொல்லலன்னா அப்புறம் கீர்த்தி, இந்த கொரோனா காலத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே உன்னை விட்டு என்னால வாழ முடியாது. நான் உன்னை முதல் முதல்ல பார்த்தப்போவே என் லைஃபே மாறிடுச்சு. உன்னை மாதிரி ஒரு பொண்ண வெறும் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்க என்னால முடியல. கீர்த்தி, ஐ லவ் யூ கீர்த்தி. என்ன கதிர், இப்போ என்ன சொன்ன? இப்ப நீ என்ன கேட்டியோ அதேதான். ஐ லவ் யூ கீர்த்தி. எனக்கு தெரியும் நீயும் என்ன லவ் பண்றேன்னு. நான் இப்ப சொன்னேன் உன்னை லவ் பண்றேன்னு. ஆனா நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லல, அதுல இருந்து தெரியுதுல்ல? ஆமால, இத மறந்துட்டோமே. இங்க பாரு கீர்த்தி, நாம நம்ம லவ்ல கண்ணாமூச்சி ஆனதெல்லாம் போதும். என்னால உன்னை 20 நாள்லாம் பார்க்காம இருக்க முடியாது. ஏதாவது பிளான் பண்ணி இங்க வரப்பாரு, இல்லனா கண்டிப்பா நான் அங்க வந்துருவேன். ஓகே, நான் எப்படியாச்சும் அங்க வர பாக்குறேன். ஆனா நீ எக்காரணத்துக்காகவும் பூவரசி எங்க விட்டுட்டு வந்துடாத. நான் அங்க வந்து உன் கூடவே இருக்கேன். சொல்லு செல்வம். நீ தப்பா நினைக்கலன்னா நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்கலாமா? என்ன செல்வம் இப்படி கேக்குற? நீ எப்ப வேணாலும் என்ன வேணாலும் என்கிட்ட கேக்கலாம். இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேப்பியா? இல்ல, நீயும் கதிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த கதிரை உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சோன்னு தோணுது. ஆய், மறைக்காம உண்மையை சொல்லு, அவரை நீ லவ் தானே பண்ற?
நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நீ பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுட்டு வெக்கப்பட்டு இருக்க. நீ சொல்றத நானும் ஒத்துக்கிற செல்வம். கதிர் என்னோட லவ்வரா நடிக்க வந்தப்போ எனக்கு அப்ப எதுவுமே தோணல. கீர்த்தியோட ஃப்ரெண்ட்ஷிப்காக கதிர் என்னோட ஒவ்வொரு பிரச்சனையிலும் வந்து நிற்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவர் மேல ஒரு ஃபீல் வந்துச்சு. அவரு எனக்காகவே இங்க வந்து நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சொன்ன நீ நம்புவியான்னு தெரியல. இப்ப எனக்கு லவ்வரா நடிக்க வந்த இதே கதிர் தான் என் கனவுல எனக்கு அடிக்கடி லவ் ப்ரொபோஸ் பண்ணவன். என்ன சொல்றப்போ? ஆமா செல்வம், நான் சொல்றது உண்மைதான். பாரு, பொதுவா ஒரு பொண்ணுக்கு அவ லவ் பண்ற பையன் தான் கனவுல வருவான். ஆனா இங்க பாரு, உன் கனவுல வந்த பையனை நீ நிஜமாவே லவ் பண்ற. எனக்கு என்னவோ அந்த பையன் உன்னை லவ் பண்றாருன்னு தான் தோணுது. போ, என்ன கேட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர். போ, எப்படி சொல்ற செல்வம்? ஆக்சுவலா கீர்த்தியோட ஃப்ரெண்ட்ஷிப்காக தானே அந்த பையன் உன்னோட லவ்வர் இங்க நடிக்க வந்தாரு. அதுக்கப்புறம் நம்மளோட குடும்பத்தை பார்த்து பயந்து எங்கயோ ஓடி போயிட்டாரு. போனவரு மறுபடியும் ஏன் திரும்ப வரணும்? உன் மேல வச்சிருக்கிற ட்ரூ லவ், அந்த லவ் தான் நாம புரிஞ்சுக்கணும். ஐயோ, எனக்கு குழப்பாத செல்வம். இதுல குழம்புறதுக்கு என்ன இருக்கு? போ, இங்க பாரு, நாம உண்மையாவே லவ் பண்ணோம்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த லவ்வே நம்மள சேர்த்து வைக்கும். இத யாரு நினைச்சாலும் எப்ப நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீ கவலையே படாத, தைரியமா இரு. தேங்க் யூ செல்வம். இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தோம், உங்களுக்குள்ள லவ் ட்ராக் ஓடுதா? இது போதுமே. உங்களோட உண்மையான காதல தெரிஞ்சு இந்த குடும்பம் பிரிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த குடும்பம் சேரதுக்கு உங்க உண்மையான காதல் ஜெயிச்சே தீரணும். இந்த கொரோனா டைம்ல ரத்னவள்ளி குடும்பமும் சக்திவேல் குடும்பமும் ஒன்னு சேர்ந்துட்டா போதும். அப்புறம் செல்வமும் பூவரசியும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அப்படியே நானும் யாழ் கீர்த்தியும் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஐயோ, மேடம், நீங்க ஒரு பக்கத்துல இருக்கிறதே ரொம்ப தப்பு. அதுவும் நீங்க மாஸ்கே போடாம இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த மாஸ்க் போடு. அதெல்லாம் வேண்டாம். சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க டாக்டர். நீங்க பேஷண்ட பாத்துட்டு இருங்க, நான் இதோ வரேன். ஓகே. சார், நாங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கொரோனாவை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மாஸ்க் போட சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட போகாதீங்கன்னு சொன்னாலும் மதிக்காம உட்கார்ந்துருக்காங்க. மன்னிச்சிருங்க, நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க. அவங்க அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா அவங்க அப்பாவை தனியா விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. என்னங்க, சாப்பாடு அவங்க கிட்ட கொடுங்க. உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுத்ததா சொல்லி கொடுங்க. என் வீட்டில் சமைச்சதுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க சாப்பாடையாவது சரியா சாப்பிடட்டும். பிடிங்க. என்னால உங்க ரெண்டு பேரையும் புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க உங்களை அப்படி வெறுக்கிறாங்க, நீங்க என்னன்னா அவ்வளவு பாசமா இருக்கீங்க. எனிவே கொடுத்துறேன். இந்த போட்டோல இருக்கிறவங்களை பத்தி விசாரிக்க சொன்னா இந்த போட்டோவை காட்டிட்டு இருக்கீங்க. இந்த மூஞ்சிகளை தான் தினமும் நான் வீட்டுல பாத்துட்டு இருக்கிறேனே. உங்க அண்ணிட்ட போய் சொல்லுங்க, நான் இவங்களை பத்தி டீட்டெயிலா விசாரிச்சிட்டேன்.
இந்த போட்டோஸ் எல்லாமே பூவரசுடைய ஹாஸ்டல், அப்புறம் கீர்த்தியும் பூவரசையும் அதிகமா போற இடங்கள், இப்படி எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா புட்டேஜ்ல எடுத்த போட்டோஸ் தான் இது. அப்படியா சார்? ஆமா, நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த போட்டோ சொல்றதுதான் உண்மை. பூவரசியும் கதிரும் சென்னையில இது வரைக்கும் மீட் பண்ணதுக்கான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. ஆனா கதிரும் பூவரசியோட ஃப்ரெண்ட் கீர்த்தியும் தான் அடிக்கடி மீட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் மாதிரி ஒன்னாவே சுத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால நான் ரொம்ப டீப்பா போய் ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா, என்னது, கதிரும் கீர்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பூவரசி இல்ல. என்னது, கதிர் கீர்த்திய லவ் பண்றானா? அப்புறம் எதுக்கு அந்த போண்டா முஞ்சம் பூவரசியை லவ் பண்றதா சொல்லி வீட்டுக்குள்ள வந்திருக்கான்? பூவரசி யாரையும் காதலிக்கிற மாதிரி தெரியல. அதனால அந்த கதிர் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யாருன்னு தெரியாது. இது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ்ல பைக் திருட மாதிரி ஒருத்த நிக்கிறான்ல, அவன் கூட நிக்கிறான் பாருங்க. அவன் தான் கதிரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, பேரு கேசவன். நீங்க என்ன நம்பலனாலும் அந்த போட்டோவுக்கு பின்னாடி அவனோட அட்ரஸ் இருக்கு. நேரா நீங்க போய் அவனை பார்த்து உங்க டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கங்க. சொல்ல போனா நானும் உங்க கூட வரணும். ஃபுல் லாக்டவுன் இருந்தால எனக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க. இந்த கதிர் ஒரு பெரிய பிளானோட தான் வீட்டுக்குள்ள வந்திருப்பான் போல இருக்கு. இவனே இப்படின்னா இவனோட ஃப்ரெண்டு சாதாரணமான அளவா இருப்பான். எனக்கு என்னமோ நீங்க இல்லாம நான் தனியா போனா என்ன ஈஸியா ஏமாத்திருவாயின் சார். நீங்க ஜீப்ல போங்க. போலீஸ் ஜீப்ல போய் இறங்குனீங்கன்னா அவன் பயத்துல உண்மை எல்லாத்தையும் கக்கிடுவான். மாட்டினாடா.